முடியுமாடா? ஆ கைஸ், நம்ம இப்போ இன்னைக்கு முடியல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற ரேங்க் டோக்கனில் வர ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துங்கன்னா பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நியூ அமௌண்ட் வந்துட்டிங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ணுதாங்க. அண்ட் அது இல்லாமல் இன்னும் ரேண்டமான அப்டேட்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டிங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவோ யூஎம்பியோட அந்த ஒரு ஓவரால் லுக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எமோட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்ரிபியூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவோ யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. இதுக்கு என்ன ப்ரோ பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஏர் ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. என்ன பொறுத்தளவில் ஒரு நல்ல பவர் தான். ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நடந்த ரேம்பேஜில் டபுள் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து மேக்ஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசியமே இல்லை. யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாமே நல்லா தான் அடிக்கும். ஆனால் யூஎம்பிக்கு பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வச்சுருப்பீங்க ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சத்தியமாக பார்த்திங்கன்னா எடுக்காதீங்க ஓகேங்களா. எமோட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. அந்த பூயாடே அந்த கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா கொடுத்த கன் ஸ்கின்னே டபுள் டேமேஜ் இருக்கும். இதை நீங்கள் எடுத்து மேக்ஸ் பண்ணதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோலி முடிஞ்சுவீங்க. எப்படியும் ஒரு 6000 டைமண்ட் ஆகும் மேக்ஸ் பண்ணதுக்கு. இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சாலும் 4வது லெவல் கொண்டு போனால் தான் நல்ல பவரே வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஎம்பிக்கு உங்ககிட்ட ஸ்கின்னே இல்லை, உங்களுக்கு ஸ்கின் வேணும் அப்படின்னா எடுங்க. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க ஓகேங்களா. வேறு எந்த ஸ்கின் இருந்தாலும் இந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அது என்னது ஃபேடட் வீல் ஓகேங்களா. அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேடட் வீல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. என்னத்தை ப்ரோ வச்சு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேல் பண்டில் வச்சு தான் வரும் ஓகேங்களா. ஸ்கல் பங்கர் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் நம்மளுக்கு வந்துட்டு ஓகேங்களா. ஃபீமேல் பண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். 15 டோக்கன் கொடுத்து நம்ம அந்த மேக்ஸ் டோக்கன் கொடுத்து எடுத்துக்கலாம். மேல் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேடட் வீலில் தான் வரப்போது. இந்த மாதிரி ஒரு ஃபேடட் வீலில் தான் ஒரு ஏடபிள்யூம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டிலும் இருக்கும் ஓகேங்களா. பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹேர்ஸ்டைலாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நல்லா இருந்த மாதிரி தெரில ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூமை பொறுத்தவரையும் ஏடபிள்யூமும் நல்லா இல்லை. ரேஞ்ச் மைனஸு, ரீலோட் ஸ்பீட் ப்ளஸ், மேகசின் ப்ளஸ் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏடபிள்யூமோட பவர்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இல்லை. ஆனால் மேக்ஸ் டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளைம் பண்ணி பார்த்திங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு க்ளைம் ஆகாது ஓகேங்களா. அது வந்து லிமிட்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நேற்று மிஷன்ஸ் முடிச்சு இன்றைக்கி மிஷன்ஸ் முடிச்சு நீங்கள் போய் க்ளைம் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ளைம்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா. கூடிய சீக்கிரத்தில் அன்லிமிட்டடாக மாற்றுவாங்க. அவங்க லிமிட்டடாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய மேக்ஸ் டோக்கன் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ தானே பண்டில் எடுக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளாக் எமோட் இருக்குல்ல, ஃப்ளாக் எமோட்டோட 2.0 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று உண்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அந்த எமோட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் எதில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நமக்கு ரேங்க் டோக்கனில் தான் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு ப்ரோ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6000 டோக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அந்த செல்ஃபி எமோட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 டோக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த அமௌண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால மேபி சான்ஸ் இருக்கலாம் இந்த ரேங்க் டோக்கனில் தராமல் நம்மளுக்கு ஏதாட்டி ஈவெண்ட்டில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் டோக்கனில் கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா வந்தால் நல்லா தான் இருக்கும். அந்த ஃப்ளாக் எமௌண்ட் மாதிரி இல்லைனாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இந்த ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் எமௌண்ட்டில் தான் சூப்பராக இருக்கும். இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல என்னமோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சா நல்லது தான். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு OP29 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல் இன் ஒன் எம்பி பாட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வருது. அதாட்டு போக்கர் எம்பி பாட்டி வந்து பார்த்திங்கன்னா 4 எம்பி பாட்டி கலந்த மாதிரி ஒரு அதாட்டு ஒரு 4 எம்பி பாட்டியோட தீமில் ஒரே ஒரு கன் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமிஸ் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா. வியட்நாமிஸ் சர்வரில் கொண்டு வந்துட்டாங்க. அதாட்டு எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வீல் மூலியமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டோக்கன்ஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த க அது என்னது இந்த கன் ஸ்கின் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுக்கு பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குது. என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சர்ச் பண்ண வர அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமிஸ் அந்த மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
நம்ம இங்கிலீஷுக்கு இல்லை தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓகேங்களா. அதாவது அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸ் இருக்குது அக்யூரசி. அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ளஸ். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் டேமேஜ் எந்த கன்லேயும் மைனஸ் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சிங்கிள் மைனஸ் டேமேஜ் வந்து பார்த்திங்க கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஒரு நல்ல பவர் தான் டபுள் அக்யூரசி ரேட் ஆஃப் ஃபயருங்கிறது ஒரு நல்ல பவர் தான் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூயாவோட ஃபிஸ்ட் ஓகேங்களா. பூயாவோட ஃபிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன் அந்த அது லாகின் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் கையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னு அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா. அது எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எவோ யூஎம்பி வரும் பார்த்திங்களா. எவோ யூஎம்பி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்ட்டு பேக் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் அடுத்த விடையில் காமிக்கும் ஓகேங்களா. எவோ யூஎம்பி கூட சேர்ந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா எவோ யூஎம்பி கூட தான் பார்த்திங்கன்னா வரும். மேபி நம்மளுக்கு அந்த ஃபேடட் வில்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஐட்டமாக இருக்குதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் வரப்போகிற க்ளூவல் எதுவுமே பார்த்திங்கன்னா பார்க்கல ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். இது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்கமிங் க்ளூ ஆல்ஸாக பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ஒரு அஞ்சு என்ன பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு நாலு என்ன பார்த்திங்கன்னா பார்க்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலோவீனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாங்க இந்த ஒரு க்ளூவல் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவீன்ஸ் ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்காது. மேபி டாப் அப் இவெண்ட் அந்த மாதிரிலாம் போன தடவை கொண்டு வந்த மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு டாப் அப் இவெண்ட் கொண்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவல் மாதிரி இருக்குது ஓகேங்களா. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பேஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளூவல் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூயாவோட ஒரு க்ளூவல் எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல எல்லா ஐடியாவும் பார்த்திங்கன்னா கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தீம்டு தான். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் க்ளூவல் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜண்டரி ஸ்கைட்டு ஸ்கின் ஓகேங்களா. இந்த அது என்னது கையில் ஒரு கோடாரி மாதிரி இருக்கும்ல, அதுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பூயா டேயில் வரப்போகிற ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கின் ஓகேங்களா. இதுவும் பார்த்திங்கன்னா ஹாலோவீன் ஈவெண்ட்டில் தான் வர மாதிரி இருக்குது. மேபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவீன் ஈவெண்ட் இல்லைனா இந்த அது பேர் என்னது ஃபேமஸ் எவ்வளோ ஃபேமஸில் ஒரு பேக் வருது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டாப் அப் ஈவெண்ட்லாம் இதுவும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பூயாவோட இன்னொரு ஸ்கைத் ஸ்கின் ஓகேங்களா. இதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. பூயாவோட ஸ்கைத் ஸ்கின் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஓகேங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன் பண்டில் வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டிங்கன்னா ரேங்க் டோக்கன் பண்டில்ஸ் அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே வந்துட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கான ஆள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.